முத்தார தேவியை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ செந்தில் செந்தில்குமார் முத்தாரவன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் வந்து ராசி அன்பர்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை ஒரு சிறிய பதிவை பார்க்கலாம் விருச்சகராசி அன்பர்களுக்கு வந்து நட்பு நட்பு சம்பந்தப்பட்ட உறவுகளில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசி அன்பர்களால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் இருக்காது நட்பு சம்பந்தப்பட்ட ராசியாக வரும் இரண்டு குருவும் செவ்வாயும் வந்து ரொம்ப நட்பாக இருப்பாங்க அப்போ இந்த நட்பு வந்து உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படும் இந்த ராசி அன்பர்களால் வந்து உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் வந்து அசிங்க அவமானங்கள் எதுவும் ஏற்படாது மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகர ராசி மகராசி ஆணவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் ஒன்று சொன்னாச்சுன்னா அவங்க ஒன்று கே சொல்லுவாங்க சனி சம்பந்தப்பட்ட ராசியாக வரதுனால என்னென்னாச்சுன்னா நட்பு பகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும் பகை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனால என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து உங்களுக்கு லாபங்கள் இருக்காது பெரிய அளவு லாபங்கள் இருக்காது தொந்தரவு அதிகமாக இருக்கும் அவங்கள வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அது அது நஷ்டத்தில் முடியும் அமைப்பில் சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு வந்து பார்த்த உடனே வந்து இவங்கக்கிட்டலாம் போய் வந்து விஷயம் சொல்லி நம்ம செய்யணுமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் அந்த மாதிரி அந்த மாதிரி மனநிலையை தான் உங்களுக்கு உருவாக்கும் அடுத்து வந்து கும்பராசி கும்பராசி அன்பர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லா பாசமாக இருப்பாங்க கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ஆனால் என்னங்க நே சனி ராசி பிடிச்சி விடுங்க அப்படிங்க கேட்காதுங்க கும்பராசி அன்பர்கள்ட்ட வந்து எனக்கு ராசி தான் நான் கும்பராசி அன்பர்கள்ட்ட பழகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அவங்களால வந்து எனக்கு எந்த வித தொந்தரவும் முடியாது எந்த வித அசிங்கமாகவும் கிடையாது ஆனால் சில சில நேரங்களில் வந்து நம்மளை விட்டு நகுண்டு போவாங்க நகண்டு போவாங்க பிறகு வந்துடுவாங்க அவங்களால வந்து பாசங்கள் வந்து ஓரளவுக்கு பாசம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அவங்கள வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இதெல்லாம் அனுபவத்தை பாருங்க ச சரியாகவே வரும் அடுத்து மீனராசி மீனராசி அன்பர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லாமே இவங்க தான் அண்ணனாக இருந்தாலும் இவங்க தான் அண்ணன் தான் எனக்கு இவங்க எல்லாமே அப்பா பிள்ளைய உறவாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கும் இவங்களால் வந்து உங்களுக்கு வந்து எந்த வந்து இந்த ராசி சம்மந்தப்பட்ட உறவுகளில் வந்து உங்களுக்கு நெருக்கடி வராது உங்களால் அவங்களுக்கு அசிங்க அவமான கண்டிப்பாக ஏற்படாது நட்பு பழக நட்பு பாராட்டு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அடுத்து வந்து மேசராசி மேசராசி அன்பர்கள்ட்ட வந்து நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து சில பேர் பாருங்கள் விருச்சராசி மேசராசி ரெண்டும் ஒரே ராசி தான் ஒரே ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் ஆனால் மேசராசி அன்பர்கள் ஒன்று சொன்னாங்கன்னா விஜயராசி விருட்சராசி அன்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ வைகிறா நீ சொல்ல வேண்டாம் இவன் சொல்லி எங்களை என்ன கிழிக்கிறது இந்த மனநிலை விருச்சராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் விருட்சராசி அன்பர்களுக்கு வந்து இந்த மனநிலை உருவாக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவரே ஆறாம் அதிபதியாக வருவார் அப்போ அவங்க சொல்ல இவர் கேட்க மாட்டார் அதே மேசராசி அன்பர்கள் வந்து விருட்சராசி அன்பர்கள் அன்பர்கள் சொல்ல வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் இதே மாதிரி அவங்க சொல்ல இவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நட்பு இருக்கும் நட்பு இருந்துகிட்டே இருக்கும் சண்டை போட்டால் நாலும் பேசிக்குவாங்க சண்டை சச்சரவை வரதான் செய்யும் வந்தாலும் பேசிக்குவாங்க அவங்களால எந்த தொந்தரவும் இருக்காது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு அளவாக இருப்பது நல்லது ஏன்னா அடிக்கடி சண்டை வர்ற வாய்ப்புகள் அதிகமாக வரும் சண்டை வரும் சண்டை வந்து கட்டிப்படுத்தி உருள்வாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து பேசிக்குவாங்க இது மாதிரி சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து அன்பர்களை வந்து அன்பர்களை வந்து விருச்சராசி அன்பர்கள் பார்த்தாங்கன்னா பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு இருக்கும் பரவாயில்லையே நல்லா இருக்கிறாங்க நல்ல பசங்க நல்ல நல்லா பேசுகிறானே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையுமே பார்த்திங்க பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு வச்சிங்கனாலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஆனாலும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே சில விஷயத்தை ஏன்னா விருட்சராசி அன்பர்களே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் சொன்னால் அந்த விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது எல்லாருகிட்டையும் அந்த எதிர்பார்ப்பு செய்யும்போது அது கசப்பு தானே உருவாக்கும் இது வந்து விருச்சிராசியின் ராசியின் தன்மையை பொறுத்து உங்கள் ராசியோடு அவங்க நட்பு வந்து நல்லா தான் இருக்கும் ஒரு மோசமாக இருக்காது அடுத்து வந்து மிதன ராசி உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியாக வரும் மிதனராசி அன்பர்கள்ட்ட வந்து நீங்கள் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு வந்து அவங்களால் வந்து உங்களுக்கு அந்த ராசிக்கு வந்து எப்படி பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்து தான் இருக்கும் சில பேருக்கு இது நான் சொல்கிற பலன்படி நடக்கும் ஆனாலும் சில பேருக்கு இந்த விஷயம் நடக்கும் சில பேர் வந்து ஒற்றுமையாக இருக்கிறவங்க இருக்கிறேன்னு செய்கிறாங்க அப்படி ஏதா ஒற்றுமை இருக்கிறாங்க கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிதனராசி அன்ப ராசிக்கு அதிபதியான புதனும் விஷயத்துக்கு அதிபரான செவ்வாயும் வந்து எங்கேயோ வருது நட்பு நிலையில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா நட்பு வீட்டில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா வச்சுன்னா இவங்களும் பாசமாக இருப்பாங்க இது மாதிரி சூழ்நிலை உருவாக்கும் அப்போது வந்து இந்த மிதனராசியும் விருச்சியராசி அன்பர்கள் வந்து ஓரளவு வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் சிறப்பு ஏன்னா இவங்களால் வந்து நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் கலந்து தான் இருக்கும் அடுத்து வந்து கடகராசி கடகராசி அன்பர்களை பார்த்திங்க அப்படின்னா விசிராசி ஆன்வரில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன்னா வந்து பாக்கி பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் வந்து கசப்புகள் உருவாகும் ஏன்னா பாதகஸ்தானம் அப்போ வந்து கடகராசி அன்பர்கள் சொல்கிறது வந்து விச்சராசி அன்பர்களுக்கு வந்து எரிச்சலை ஊட்டுற மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிற விஷயம் வந்து சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க வந்து தாய்மை உள்ளம் கொண்ட பண்போடு பேசுவாங்க இந்த விட்சியராசி ஆண்பர்களுக்கு தான் வந்து எதுவுமே சொன்னால் கேட்குற பழக்கம் கிடையாது அப்போ வந்து என்ன வந்து விஷயம் சொல்லிட்டு இருக்கிறா சே கமணிற அப்படிங்குறது அந்த எரிச்சில உருவாக்குற சூழ்நிலை உருவாக்கும் ஆனால் நட்பு வந்து காலம் வரை நீடிக்கும் அடுத்து சிம்மராசி சிம்மராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை சிம்மராசியும் விருச்சியராசியும் வந்து ரொம்ப நட்பாக இருப்பாங்க எந்த சூழ்நிலையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க பாசங்கள் அதிகமாக இருக்கும் இந்த பாசங்கள் அதிகமாக இருக்கும் பிரிவுகளுக்கு பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு பிரிவு இருக்காது ஒருவேளை சில கால சூழலை தகுந்த மாதிரி பிரிவு வந்துச்சா அப்படின்னா அடுத்து உடனே பேசிக்குவாங்க அவங்களால் சண்டாச்சலாவும் கண்டிப்பாக இருக்காது அடுத்து கன்னியாராசி கன்னிராசி அன்பர்கள் அன்பர்களால் வந்து விருச்சிராசி அன்பர்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையையும் வந்து நஷ்டம் வரவே வராது லாபங்கள் மட்டுமே இருக்கும் இது வந்து தெசாபத்தி அமைப்பு பொறுத்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நட்பு சம்மந்தப்பட்ட அமைப்பை சொல்லிட்டு இருக்கேன் சில நேரங்களில் வந்து லக்கணம் மாறுபடும் போது வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வரும் ஆனாலும் கன்னிராசி அன்ப கன்னிராசி அன்பர்களால் விருச்சிராசி அன்பர்களுக்கு வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையும் வந்து லாபம் இல்லாமல் இருக்காது லாபம் கொண்டே இருக்கும் இதை வந்து அவங்களும் பயன்படுத்திக்குவாங்க அது ரெண்டாவது கதை ஆனாலும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் அது துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள்ட்ட வந்து விருச்சிராசி அன்பர்கள் வந்து பழகாமல் இருப்பது நல்லது அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் விருச்சை ராசிய விருத்திகார துளாசி அன்பர்களை வந்து லவ் பண்ணுறாங்க காதலிக்கிறாங்க வைக்கிறாங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த காதல் வந்து கண்டிப்பாக முறிவில் தான் இருக்கும் லாபத்தில் நிற்காது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைங்களா லாபத்தில் தான் நாங்கள் நாங்கள் ரெண்டு ராசியும் அப்படி தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் எங்களுக்கு திருமணம் நடந்திருக்குது நாங்கள் நட்பாக தான் இருக்கோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு வந்து விரைவில் கொடுத்தே தீரும் அது எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்களாக இருந்தாச்சுன்னா காலப்போக்கில் வந்து சண்டை சச்சரவு வந்து பிரிஞ்சு போகிற சூழ்நிலை உருவாகும் காதல் மனைவி சம்மந்தப்பட்ட உறவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு காலக்கட்டத்தில் வந்து நீ வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் இப்படி எல்லா உறவுகளுக்கும் ஒவ்வொரு எந்தெந்த உறவுகள் வந்து நட்பாக இருக்கிற ஒரு கணக்கு இருக்குது இதை பார்த்து நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து சண்டை செலவில்லை இல்லை வாழ்க்கையிலும் வந்து நீங்கள் நட்பு பிரிவு இல்லாமல் நீங்கள் வாழலாம் எல்லோருக்கும் முத்தாரமாக நாள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்